ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். Engineering College, SA College of Arts and Science, இந்த ஆண்டிற்கான admission நடைபெறுகிறது. Apply online now. கூட்டணி அமைக்கும் கட்சிகளை பாஜக அழிக்கிறது என நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு குறித்து அரசியல் பார்வையாளர்களின் கருத்து என்ன என்பதை பார்க்கலாம். தங்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கலைப்பதற்கும் பாஜக வந்து மூன்று விதமான வழிகளை கையாளுகிறது. ஒன்று வந்து தேர்தல் மூலமாக கையாளும். அதாவது தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் பாஜக வந்து ரொம்ப குறைவான இடங்களை பெற்றிருக்கு, மற்ற மாநில கட்சிகள் அதிகமான இடங்களை பெற்றிருக்கு வச்சுக்கோங்க. மற்ற மாநில கட்சிகளோட ஒரு கூட்டணி அமைச்சு அதன் மூலமாக அமைச்சரவையில் இடம்பெற்று ஒரு காலகட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அது அந்த கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் பாஜகவுக்கு இழுத்து அதை பாஜக ஆட்சியாக மாற்றுகிற ஒரு அந்த வல்லமை வந்து பாஜகவுக்கு இருக்குது. அதன் மூலமாக பல மாநிலங்களை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. குறிப்பாக வந்து வடகிழக்கில் இருக்கிற பல மாநிலங்கள் இப்படி தான் கைப்பற்றப்பட்டது. இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எதிர்கட்சி ஆள்கிற மாநிலங்களில் மெஜாரிட்டி ரொம்ப குறைவான மெஜாரிட்டியில் அவங்க ஆண்டிருந்தாங்கன்னா, அந்த குறைவான மெஜாரிட்டி உள்ள அந்த 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 மெஜாரிட்டியை வந்து வீழ்த்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சில குறிப்பிட்ட மெம்பர்களை எதிர்கட்சி மெம்பர்களை ரிசைன் பண்ண வைக்கிற முயற்சிகளை ஈடுபட்டு அவங்க ரிசைன் பண்ண பிறகு ஆட்சியை கவுக்க வச்சு அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போய் அவங்க வந்து ஆட்சி அமைச்சு யார் ராஜினாமா பண்ணாங்களோ அவங்களே கட்சியில் இழுத்து அவங்களுக்கு எலெக்ஷனில் வாய்ப்பு கொடுத்து அவங்க தங்கள் கட்சியில் சேர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க. இது ஒரு வகையான விஷயம். இது வந்து மத்திய பிரதேஷ் கர்நாடகாவில் நடந்தது. இன்னொரு மூன்றாவது வகை என்னென்னா, எதிர்கட்சிகளை பிளவுபடுத்துறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை பிளவுபடுத்தி இப்போது சிவசேனா பிஜேபி ஆட்சி. அதே தான் பீகாரில் நீங்கள் முயற்சி பண்ணாங்க, இவர் நிதிஷ்குமார் முடிச்சுட்டார். நம்ம பாஜகவை மட்டும் குறை சொல்லி பயனில்லை, இந்த விலை போகிற எம்எல்ஏக்களை பற்றியும் நம்ம சொல்லியாலும். திரிபுராவில் இருந்து ஆரம்பித்து புதுச்சேரியை எடுத்துக்கொள்ளுங்கள், மராட்டியத்தில் அப்படித்தான். 90களில் இவர்கள் மைனர் பார்ட்டராக இருந்தார்கள், சிவசேனாவே மேஜர் பார்ட்டராக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலை மாறி கடைசியாக நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில், 2019 சட்டப்பேரவைத் தேர்தலில் இவர்கள் மேஜர் பார்ட்னராகவும் அவர்கள் மைனர் பார்ட்னராகவும் ஆனார்கள். அதன் பிறகு அவருடைய உறவு முறிந்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்களானால், எக்நாத் ஷிண்டேயை வைத்துக்கொண்டு அந்த கட்சியையே வந்துட்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு இவர்கள் உருவாக்கிய சிவசேனாவோடு ஆட்சியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே தான் ஒரு கபலிகர அரசியலைத்தான் அது கடைபிடிக்கிறது. ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். Oh, my God.